ஆனால் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நோக்கம் வரையாக இருக்கு. எங்களுடைய தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடாதபடியால் பொதுமக்கள் சபை சார்பாக நிறுத்தப்பட்ட அந்த தமிழ் வேட்பாளருக்கு ஒரு பகுதியினர் ஆதரவு அளித்தனர், இன்னொரு பகுதியினர் இந்த தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளருக்கு ஆதரவு அளித்தனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தனது குத்துவிளக்கு சின்னத்தை விட்டுவிட்டு சங்கி சின்னத்தை எடுத்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து விட்டது. இப்போது நாங்கள் சங்கி சின்னத்தையோ அல்லது தொலைபேசி சின்னத்தையோ பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை. தமிழரசு கட்சியின் சார்பாக வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகின்றோம். இது பாராளுமன்ற தேர்தல். எனவே வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் என்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய தாய் கட்சியான தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்குது. தற்போது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து விட்டது. ஜனாதிபதி தேர்தலை அடுத்து பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அதற்கான நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பொதுமக்கள் சபையின் சார்பாக சுயேட்சையாக சங்கி சின்னத்தில் தமிழ் வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருந்தார். அதாவது பா அரியநேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார். அவர் சுயேட்சையாக சங்கி சின்னத்தில் அவர் போட்டியிட்டிருந்தார். தமிழ் மக்களின் ஒற்றுமை கருதி அவர் போட்டியிட்டிருந்தார். ஆனால் தற்போது அந்த சங்கி சின்னம் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலில் அந்த பொதுமக்கள் சபையானது, தமிழ் பொதுமக்கள் சபையானது ஜனாதிபதி தேர்தலின் போது சுயேட்சை சின்னமாகத்தான் அந்த சங்கி சின்னம் பயன்படுத்தப்பட்டது. இப்போது அந்த சங்கி சின்னம் என்பது ஒரு கட்சியின் சின்னமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தனது குத்து விளக்கு சின்னத்தை விட்டுவிட்டு சங்கி சின்னத்தை எடுத்திருக்கின்றது. எனவே ஜனாதிபதி தேர்தலின் நோக்கம் வேறாக இருக்கின்றது. ஆனால் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நோக்கம் வேறாக இருக்கின்றது. எனவே மக்கள் குழப்பமடைய கூடாது. எங்களுடைய தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடாதபடியால் இந்த பொதுமக்கள் சபை சார்பாக நிறுத்தப்பட்ட அந்த தமிழ் வேட்பாளருக்கு ஒரு பகுதியினர் ஆதரவு அளித்தனர், இன்னொரு பகுதியினர் இந்த தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளருக்கு ஆதரவு அளித்தனர். ஆனால் அது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து விட்டது. இப்போது நாங்கள் சங்கி சின்னத்தையோ அல்லது தொலைபேசி சின்னத்தையோ பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை. இப்போது நாங்கள் தமிழரசு கட்சியின் சார்பாக வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகின்றோம். இது பாராளுமன்ற தேர்தல். எனவே வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் என்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய தாய் கட்சியான தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே தந்தை செல்வாவினால் முன்னெடுக்கப்பட்ட அந்த தமிழர்களின் தாய் கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியது தமிழ் மக்களின் பொறுப்பாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றேன், இந்த சங்கு சின்னம் முதலில் சுயேட்சை வேட்பாளருக்குரிய ஜனாதிபதி வேட்பாளர் பொதுமக்கள் கட்டமைப்பின் சார்பாக போட்டியிட்ட தமிழ் வேட்பாளரின் சின்னமாக இருந்தது. இப்போது சங்கு சின்னம் என்பது ஒரு கட்சியின் சின்னமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது குத்துவிளக்கில் சின்னமாக இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது சங்கி சின்னத்தை எடுத்திருக்கிறது. எனவே தமிழ் மக்கள் குழப்பமடையாமல் நீங்கள் இந்த முறை தமிழரசு கட்சி என்ற அடிப்படையில் நீங்கள் வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதில் குழப்பமடைய வேண்டாம் என்பதை மிகவும் அர்த்தபுஸ்தியுடன் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்போது தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக போட்டியிடுகின்றது. இந்த நிலையில் தமிழரசு கட்சிக்காக பல விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருந்தன. 8 விண்ணப்பங்கள் அதில் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. நியமன குழுவினர் 8 விண்ணப்பத்தினை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் 8 மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைத்திருந்த நிலையிலும் அதில் தெரிவுகள் இடம்பெறாத நிலையில் வேட்பாளர்கள் வேறு கட்சிகளுக்கு வேறு சின்னங்களில் போட்டியிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் சகல கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. இந்த தேர்தல் அவசரமாக ஏற்பட்ட ஒரு தேர்தல் என்று சொல்லலாம்.
ஜனாதிபதி தேர்தலை அடுத்து இந்த தேர்தல் இங்கு கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கின்றபடியால் இந்த பல கட்சிகளையும் இணைத்து செயற்படுகின்ற செயற்பாட்டில் அவர்களோடு இணைக்கின்ற அந்த முயற்சியில் சில இழுபறிகள் ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் தனித்து போட்டியிடுகின்ற போது அவர்களோடும் சில வேட்பாளர்கள் இணைந்திருக்கின்றார்கள். எனவே இனி வருகின்ற காலத்தில் சகல கட்சிகளும் இணைந்து பயணிக்கக்கூடிய விதத்தில் சகல கட்சிகளையும் இணைக்க வேண்டும் என்கின்ற பொதுமக்களின் விருப்பம் இருக்கின்றபடியால் அடுத்த தேர்தலுக்காவது இந்த அனைத்து கட்சிகளும் இணைந்து பயணிக்க வேண்டும். தற்போது தமிழரசு கட்சியை நீங்கள் பலப்படுத்துவதன் மூலமாக அந்த தாய் கட்சியானது ஏனைய கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு செல்வதற்குரிய சந்தர்ப்பத்தினை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். என்னுடைய விருப்பமும் சகல கட்சிகளும் மீண்டும் இணைய வேண்டும். அதில் தனிப்பட்ட சில தன்மனைப்பு சிந்தனைகளை விட்டு நாங்கள் எல்லோரும் அடுத்த கட்டமாவது அடுத்த தேர்தலுக்காவது இணைய வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. எனவே தமிழரசு கட்சியின் பலத்தின் உள்ளாக ஏனைய கட்சிகளையும் அரவணைத்து செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை கூறிக்கொள்கின்றேன்.